என்ன ஊனமுற்றோர்கள் மாதிரி இருக்கல. அதனால சொல்றேன், ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம், ஒரு பேண்ட் எடுத்தா ஒரு உள்ள டவுசர் இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு கோட்டை டவுசர் இலவசம், ரெண்டு கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், ரெண்டு ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். இந்த 2028 என்ன நடக்க போகுது, ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்தா கொழுந்தியா இலவசம் ஆயிரும், கொழுந்தியா இல்லாத மாமியா இலவசம், மாமியா கிளவி, மாமியா கிளவி ஆனா மாமனார் இலவசம், மாமனாரே இல்ல வெறு வீட்டை விட்டு விட்டு கிடங்கும். அதனால அப்பா சொல்லிட்டாரு, நான் மட்டும் வந்து தனியா பேசினா லூசு லூசுன்னு சொல்லிடுவாங்க. அதனால டோல்தாசையும் கூப்பிட்டு, அந்த பிள்ளையும் கூப்பிட்டு, தங்கச்சியும் கூப்பிட்டு, கொஞ்சம் நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா நம்ம காவல பாக்கணும். எப்ப பார்த்தாலும் மாமன காரணம், மாமன காரணம், இப்ப என்ன காரணம் விட்டுட்டு போயிருது. காவலுக்கு எனக்காக மட்டும்தானே வருவீங்க, தங்கச்சி வந்தோம், தங்கச்சி பின்னாடியே சுத்துறேன். தங்கச்சி வந்தா செய்ய கூடாதுமா? என்னதுமா ஒரு என்ன சொல்றீங்க?
நான் உங்களை பார்த்தவனே அப்படியே சந்தோஷத்துல பறந்துட்டு இருக்கேன். யார் வராங்களோ நானும் மேலூர்ல இருந்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஒருத்தரா வந்தீங்களா, உங்களை பார்த்தவொடனே எனக்கு ரெண்டு வாழைப்பழத்தை தான் வாங்கி உள்ளதல்லுன்னு. என்ன சொல்றீங்க? சந்தோஷத்துல அவ்வளவு சாப்பிட்டீங்க? ஆமா சரிமா. பூமாலை புரிஞ்சு எப்படி வேண்டவே. அப்புறம் என்ன அப்பவே முடிஞ்சு போச்சு.